ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் தர்சியன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு கேள்விக்கு தான் இன்றைக்கி வந்து பதில் சொல்ல போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கோஸ்தா அமியாபிள் எப்படி வந்து நிரப்புறேன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. இதுக்கு முதல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இது எங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு கேள்விக்கு தான் இன்றைக்கி வந்து பதில் சொல்ல போகிறோம். அதாவது கோஸ்தா அமியாபிள் எப்படி நிரப்புறேன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முதல்ல கோஸ்தா அமியாபிள்னா என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ கோஸ்தா அமியாபிள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் வந்து வாகனம் ஓடிக்கொண்டிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால், இப்போ காரும் காரும் போதினால ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் வந்து நீங்கள் கார் ஓடுற ரெண்டு சாரதி ஏதாவது ரெண்டு டிரைவர் மாரும் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நிரப்புவீங்க. அந்த அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஸ்தா அமியாபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குன்ற ஒரு பார்ச்சி ஆண்டு இருக்கும், மற்றது பார்ச்சி பேண்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விக்கிட்ட இருக்கும். ஸோ அதுகள் வந்து என்னென்ன மாதிரின்னு சொல்லி நிரப்பணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான வந்து ஒரு பேப்பர்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் நிரப்பணும். ஸோ அதை தான் எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கேள்வியாக. ஸோ அதை தான் எப்படி நிரப்புறேன் அந்த போமில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்சிலையும் தமிழ்லையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃப்ரெஞ்சில் இருக்கிறத வந்து உங்களுக்கு தமிழில் சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்றது சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக விளங்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சொன்ன அந்த கோஸ்தா அமியாவில் அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து எப்படி நிரப்புறோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 15 கேள்வி மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் தான் இப்போ நாங்கள் கொண்டு வந்தால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ச்சி ஆம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீல கலரில் இருக்கிற வந்து நீங்கள் நிரப்பணும். அண்டு பார்ச்சி பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடிப்பட்ட அந்த மற்ற டிரைவர்ன்றது தான் நிரப்பணும் அந்த பக்கம். ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தாத்துல் அக்சிதோங், அதாவது வந்து எப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்த தேதி. ஸோ அது வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம்க்கு போட்டிருக்கும். ஸோ அதுக்கு பதிலில் பார்த்தீங்கன்னா என்ன நேரம் அந்த இது நடந்துச்சு, ஆக்சிடென்ட் அந்த விபத்து நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் போடணும். பிறகு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லோக்கலிசேஷன். ஸோ வந்து எந்த இடத்துல சொல்லி நடந்துச்சு, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தது, எந்த நாடு மற்ற அந்த இடம். இப்போ நீங்கள் ஒரு சோ ஒரு கதையை ஹைவேயில் போய் கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கதையை குறிப்பிட்ட எதுக்கிட்டன்னு நீங்கள் சொல்லி போட்டிங்கன்னா ஓகே. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பிளேசே ஊ மேம் லேஜே, அதாவது வந்து இப்போ எதுவும் காயமாக இருக்குமானதா இல்லாட்டி லேசாவது காயமாக இருந்தால் கூட ஓமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து மார்க் பண்ணணும். பிறகு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திகாது மத்ரியல் ஆதி வெஹிக்கிள் ஓத்ருக்கு ஆபே ஆ ஏபேன்னு சொன்னால், இப்போ வந்து உங்களோட கார் இந்த ஏ அண்ட் பி உங்களோட இல்லாட்டி அந்த அடுத்த அந்த உங்களோட மோதின காரை தவிர வேறு எதுவும் வாகனங்களுக்கு எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகினதா, அந்த அது மாதிரி கேள்வி தான் இது. ஸோ அதுக்கு வந்து ஓமா இல்லையான்னு போடணும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்ஷே ஓத்ருக்கு தி வெஹிக்கிள்னு கேட்டிருக்கும், அதாவது வந்து இந்த வாகனங்களை தவிர வேறு ஏதாவது வந்து பொருட்கள் வந்து ஏதாவது வந்து இது ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆனதான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது கோமா இல்லையான்னு நீங்கள் போடணும். பிறகு அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீமுவான், இப்போ ஒரு கதைக்கு இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருந்த கார்காரங்க பார்த்துருப்பாங்க, கார்காரங்க லோங்கல் நின்றாக்கள். ஸோ அவங்கள்ட வந்து இப்போ பார்த்தாக்கள்கிட்ட வந்து ஒரு சாட்சிக்கு மாதிரி அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் டெலிஃபோன் நம்பர் நீங்கள் வாங்கி இதில் போடலாம். ஸோ அதுதான். அடுத்தது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, உங்களோட இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற உங்களோட பெயர் அண்டு முழு பெயர் மற்றும் உங்களோட முகவரி மற்றும் உங்களோட டெலிஃபோன் நம்பர் இமெயில் மற்றது எந்த நாடு. ஸோ இதுகளை நீங்கள் எழுதணும். பிறகு ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாகனத்தை பற்றி, உங்களோட என்ன டைப்பான வாகனம், இப்போ ஒரு கதைக்கு பிஎம்டபிள்யூ ஓபல். ஸோ வந்து அது சம்மந்தமாக என்ன வாகனம் உண்டு. பிறகு அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிமர திமா த்ரீ கிளாஸையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனத்திட்ட நம்பர் வந்து, அடுத்தது பெய் அடுத்தது கண்ட்ரி எந்த நாடுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோக் த்ரைலேண்ட் வந்து, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வானத்தை பின்னாடி இந்த கொலி எடுத்துகிட்டு போவீங்க, அதுன்ற இது நிமரோ அண்ட நம்பர் பிளேட் நம்பர் அண்ட் வந்து அண்ட நாடு அதுகள் வந்து. அடுத்தது எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸை பற்றி, இது உங்களோட இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற முழு டீட்டெயிலும் அதில் வந்து இருக்கும். ஸோ அவங்களோட பெயர் அவங்களோட கொண்டோட நம்பர் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் ஸோ சகல டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கும். பிறகு ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொண்டிக்டர் டிரைவரை பற்றின இதுகள், உங்களை பற்றின இதுகள். ஸோ உங்களோட பெயர் ஃபுல் பெயர் டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிறந்த தேதி முகவரி நாடு டெலிஃபோன் நம்பர் இமெயில் மற்ற லைசன்ஸ் நம்பர் மற்றது என்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அது வந்து. அடுத்து பத்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாகனம் நீங்கள் அடிபடும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல அடிபட்டது, இப்போ ஒரு கதை முன்பக்கம் இல்லாட்டி கதவடியில் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அம்புக்குறியால் காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ சும்மா வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் அம்புக்குறி போட்டு காட்டினீங்கன்னா சரி. அடுத்து பதினோராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திகா அப்பாகம் ஓ வெஹிக்கிளா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வெஹிக்கிள் உங்களோட வெஹிக்கிளில் வந்து எந்த இடங்களில் வந்து அந்த அடிப்பட்டது, இப்போ நீங்கள் எழுதலாம் போர்ச்சியர் இப்போ கதவடியில் இல்லாட்டி வந்து வலது பக்கம் இப்போ வானத்தின வலது பக்கம் தான் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எழுதலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12வது கேள்வியை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி 13, 14 வருவோம். இப்போ 12வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமானது வந்து சேர்கான்ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த சூழ்நிலையில் வந்து உங்களோட விபத்து வந்து ஏற்பட்டதுன்னு சொல்லி. இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட ஏ பக்கத்தில் உள்ள இதில் வந்து நீங்கள் இதில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து புல்லடி அடையாளம் வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் நடந்ததுன்னு சொன்னால் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஸ்தாசியோன்மோ அலாகை, அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்க் பண்ணி ஸ்டேஷனில் நிற்பீங்களோ அப்படி வந்து நிற்கும் போது, இல்லாட்டி இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு போயிட்டு நிற்பீங்களோ பெரு சிக்னல் அப்படி எதுவும் நிற்கும் போது வந்து நடந்திருந்தா. பிறகு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங்கில் இருந்து நீங்கள் வந்து போகும்போது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உவரைவன் போர்ச்சர் அதாவது நீ கார் கதவு துறக்கும் போது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோனியா ஸ்டேஷன், அதாவது நீங்கள் பார்க்கிங்குள்ளே போகும்போது நடந்திருந்தா. இல்லாட்டி நாலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கிங்கிலேருந்து வெளியே வரும்போது, இல்லாட்டி வந்து ஒரு ப்ரைவேட்டான இடத்துலேருந்து வரும்போது. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் பார்க்கிங்கில் போகும்போது, இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் இடத்துக்குள்ள வந்து போகும்போது. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்டப் போட்டுக்குள்ளே போகும்போது. பிறகு ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூலேஸ் ஒரு ப்ளஸ் சோன்ஷாத்துவார், அதாவது வந்து ரவுண்டப் போட்டுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்திருந்தா. எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கார் ஓடிக்கொண்டிருக்கீங்க, அப்போது அந்த ஓடிக்கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பின்னுக்கு வந்து இடிச்சா. ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஓடிக்கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு வழி போவோம் இப்போ அந்த வழியில் வரும்போது ஆக்சிடென்ட் நடந்தா. பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோன்ஷே தி ஃபீல், அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து ரோட்டு மாறும் போது ஆக்சிடென்ட் நடந்தா. பதினோராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்ளி, அதாவது நீங்கள் ஓவர் டேக் பண்ணி போய் கொண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு காரை நீங்கள் இப்போ முந்தி ஓடிக்கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் நடந்தா. பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் திரும்பும் போது நடந்தா. பதிமூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் திரும்பும் போது ஆக்சிடென்ட் நடந்தா. பதினாலு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூக்கிலும், அதாவது வந்து நீங்கள் இப்போ பின்னுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் நடந்தா. பதினஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நேராக போய் கொண்டு இருக்க ரோட்டில் வந்து இப்போ அவங்க முன்னுக்கு வந்து ஓப்போ சைட்டில் வந்து இடித்தா வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சாவது. பதினாறு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டப் போர்ட் மாதிரி இருக்கும், இங்கே கஃபூர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் அதில் வந்து திரும்பும் போது அது வந்து இந்த ரவுண்டப் போர்ட் மாதிரி இருக்கும், அதில் வந்து வலது பக்கம் திரும்பும் போது வந்து ஆக்சிடென்ட் நடந்தா. பதினாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீ சிக்னல் அவங்க பார்க்காம வந்தாலோ, இல்லாட்டி இப்போ உங்களுக்கு தான் முன்னுரிமை நான் உங்களை விடாமல் அவங்க முன்னுக்கு வந்து ஆக்சிடென்ட் பட்டா. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பெட்டிக்கு வந்து புல்லடி அடையாளம் போட்டிங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து போடணும். அதே மாதிரி அவர் வந்தவங்கள பி வந்து மற்ற சைட் வந்து அவங்களும் அதில் வந்து போடணும். அதுக்கப்புறம் பதிமூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோக்கிது லக்ஸிதோ மொமோ து ஷோக், அதாவது வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது எப்படி நடந்துச்சு, அது என்ன மாதிரி ரோட்டில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு நீங்கள் குட்டி ஒரு வரைபடம் மாதிரி கூறணும். ஸோ நீங்கள் சும்மா ஒரு ரோட்டாக கீறிட்டு அதில் சிக்னல் இருந்துச்சா, ஸோ உங்களுக்கு எப்படி எந்த தோணுதோ அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு வரைபடம் மாதிரி கேறினீங்கன்னா சரி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேய்க்கும் பார்ச்சி பேயிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் நிரப்பணும். நீங்கள் எப்படி வந்து பார்ச்சி யான் நிரப்பினீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த சைட்டும் அவரும் அதே மாதிரி ஃபுல்லாக நிரப்பணும். பிறகு பதினாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னத்தை வந்து அவதானிச்சிங்க, அதை வந்து ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அந்த இதுகளை வந்து நீங்கள் சோட்டாக எழுதணும். ஸோ இப்படி தான் நடேன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் பார்ச்சி பேலையும் வந்து அவங்கள அப்படி எழுதணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் வைக்கிறது இருக்குது, ஏயில் வந்து நீங்கள் வைக்கணும், பியில் வந்து மற்ற ஆக்கள் வைக்கணும். இதில் வந்து இப்போ நீங்கள் எழுதின இதுக்கு வந்து அவர் வந்து முரண்பட்டாலோ இப்போ வந்து அதில் எழுதியிருக்க வந்து இல்லை நான் இப்படி பண்ணலை அப்படி பண்ணண்டா அப்படி இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து சைன் வைக்க வேண்டாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு எப்படி நடந்து அதுகளை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள், எக்காரணம் கொண்டும் சைன் வச்சிடாதீங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஸ்தா அமியாபிள் வந்து நிரப்புறது பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியான இது தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பண்ணால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைத்துக்கு அமைத்து தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், ஃப்ரான்ஸை பற்றின தகவல்களும் சரி அண்ட் ஃப்ரான்ஸில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் போய் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோடு இந்த நான் குட்டி வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று முகழ் தர்ஷிகன். பை பாய்.